வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்மளுடைய மார்வல் மேக்ஸ் மாரத்தான், அதாவது எதுக்கு நான் மாரத்தான் பேர் வச்சுருக்கேன்னா, கிட்டத்தட்ட நம்ம 1000 சம்ஸ் வந்து இந்த சீரீஸில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். இந்த சம்ஸ் எல்லாமே எங்கே பயன்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் லைக் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எஸ்எஸ்சி சிஜியலாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும், இல்லை ரயில்வே, அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்ஸில் நீங்கள் கலந்துகிறதா இருந்தாலும் இந்த சீரீஸ் உங்களுக்கு கட்டாயம் பயன்படும். இதில் நான் ஏகப்பட்ட டாபிக் வந்து கவர் பண்ண போகிறேன். நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, லைஃப் மேக்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக் அலாங் வித் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செஷன் நான் போட்டுட்டேன், அது வந்து நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு 10 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸ் உடைய செகண்ட் செஷன் தான் இது. ஸோ இன்றைக்குமே வந்து நாம் அல்ஜிப்ராவில் இருந்து ஒரு முக்கியமான 10 சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இங்கே புதுசு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எப்போ வந்தாலும் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இன்றைக்கி செஷனுடைய ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக போன வீடியோவுடைய கடைசியில் நான் சேலஞ்சிங் கொஸ்டினாக கேட்டது தான். ஸோ ஒரு ஒரு செஷனுமே எப்படி இருக்குன்னா, கடைசியில் ஒரு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சேலஞ்சிங் கொடுப்பேன், அதோடைய சொல்யூஷன் வந்து அதுக்கு அடுத்து நான் போட போகிற வீடியோவுடைய ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போன செஷனுடைய கடைசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு கண்டினியூட்டிக்காக நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க. தி ஆவரேஜ் ஆஃப் 19 ரிசல்ட்ஸ் இஸ் 111. ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ரிசல்ட் வந்து 82, அண்ட் ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 10 ரிசல்ட் வந்து 129. அப்படின்னா வாட் வில் பி த 10th ரிசல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? 19 நம்பர் இருக்குது, சரிங்களா? 19 நம்பரில் ஃபஸ்ட்டு 10 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 82, அடுத்த 10 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 129, மொத்தத்துடைய ஆவரேஜ் வந்து 111. இந்த 10th பிளேஸில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த 10th பிளேஸில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஆவரேஜ் வச்சு போட போகிறதில்ல. இப்போ ஜென்ரலாகவே உங்களுக்கு ஆவரேஜ் அப்படின்னா என்னது, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இந்த டோட்டல் வேணும்னா இந்த ஆவரேஜால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், அப்படி தானே? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டோட்டல் ஆஃப் ஆல் 19 ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 111 × 19 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து 2109 வரும். அதே மாதிரி டோட்டல் ஆஃப் ஃபஸ்ட்டு 10, சரிங்களா, டோட்டல் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 என்னும் பொழுது இந்த 82 நான் 10 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடச்சிடும். அப்போ எவ்வளோ வரும், 820. ஸோ நான் ஆவரேஜ் அப்படின்றத டோட்டலாக மாற்றிக்கிறேன், டோட்டல்ன்றது சம்மு தான், சரிங்களா? அதே மாதிரி வாட் அபவுட் டோட்டல் ஆஃப் செகண்ட் 10, அதாவது லாஸ்ட் 10, அதாவது இந்த கடைசி 10, கடைசி 10 டோட்டல் என்ன வரும் உங்களுக்கு, அதோட ஆவரேஜ் 129 கொடுத்துருக்காங்களா? அப்போ 129 × 10 1290 வரும். இப்போ டோட்டல் வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். எப்படி தெரியுமா போடலாம், இந்த ரெண்டு டோட்டலில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ளஸ் சம் ஆஃப் செகண்ட் 10 மைனஸ் உங்களுடைய டோட்டல் 19 வரும். அப்போ எப்படி எழுதுவீங்க, 820 1290 நீங்கள் உங்களுடைய 2109 மைனஸ் பண்ணால் போதும். அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2110 வரும், இது உங்களுக்கு 2109. அப்போ இதை நீங்கள் சப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான விடை 1 மட்டும்தான். ஸோ 1 வரது தான் நம்ம எவ்வளோ நேரம் இது போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இங்கே விஷயமே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். டோட்டலாக இருக்கிற ஒரு டேட்டாவுக்கான ரிசல்ட் கொடுத்துருவாங்க, மீன் ஆவரேஜ் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு 8 இத்தனை, கடைசி 8 இத்தனைனா நடுவில் இருக்கிற டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? அதுக்கு இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? காப்பி பண்ணுறதா தான் நீங்கள் காப்பி பண்ணிட்டே வந்துடுங்கப்பா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6x − 1/x, 7y − 1/y, 8z − 1/z = 0. அப்படின்னா 1/x, 1/y, 1/z உடைய வேல்யூ வந்து அவங்க கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, 6x − 1/x இருக்குல்ல, இது இங்கே தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 6x − 1/x போடுவீங்க. அப்போ எக்ஸை எக்ஸை கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 − 1/x மட்டும் கிடைக்கும். அதேமாதிரி செகண்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு, 7y − 1/y இருக்குது. இதே நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 7y − 1/y வரும். நீங்கள் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிட்டு இவில் கெட் ஒன்லி 7 − 1/y மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இதுவுமே 8z − 1/z இருக்குது. தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 8z/z − 1/z போடலாம், z கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 − 1/z மட்டும்தான். இப்போ இது எல்லாமே அவங்க ஈக்குவல்ஸ் டு 0 = 0 = 0 கொடுத்துருக்காங்களா?
இப்போது இந்த 1/x, 1/y, 1/z எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆகிடுமா? அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? 6 + 7 + 8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x, 1/y, 1/z னு போடலாம். இப்போ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 21 வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஸோ கேள்வி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கா மாதிரி ஆரம்பத்தில் தெரியலாம், பட் நீங்கள் ஜஸ்ட்டு இறங்கி போட்டு பாருங்கள். ஓகேங்க, ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த சொல்யூஷன் ஈஸிலி தர். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? இது சிம்பிள் தானே. இப்போ அடுத்து பாருங்கள், x²-3x+1=0. இதோடைய வேல்யூ 0 அப்படின்னா தென் x³+1/x³ோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். நம்ம வந்து x+1/x=a அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, x³+1/x³=a³-3a. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது x+1/x உடைய வேல்யூ வந்து சம் நம்பர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதோடைய கியூப் டேர்முக்கான சம் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா a³-3a ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது வேணும் இந்த கொஸ்டின்ல இருந்து. அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x²-3x+1=0 கொடுத்துருக்காங்களா? இது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பை எக்ஸ் பண்ணுறேன். அப்போ இது என்னாகும்? x-3+1/x=0 வருமா? இந்த மைனஸ் 3 நான் இந்த பக்கம் தள்ளிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x+1/x=3 கிடைக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே வரதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ x³+1/x³ இதில் ஏவுக்கு பதிலாக 3 போடுங்க, என்ன கிடைக்கும்? 3³-3×3. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 27-9=18. இதுக்குமே ஆப்ஷன் டி தான் சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களாப்பா? இது சிம்பிள் தானே? இப்போ அடுத்த சம் போலாமா? காப்பி பண்ணுறதா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, இஃப் திஸ் பாலினாமியல் px³-8x²-qx+1 இது வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு பாலினாமியலால் டிவைட் ஆகுது அப்படின்னா பி அண்ட் கியூ உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாலினாமியல் இதால் டிவைட் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் இது சின்னதாக இருக்குல்ல, இது வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? 3x²-4x+1 தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் ஃபேக்டரைஸ் படிச்சிருப்போம். இங்கே 3 ones are 3. ஸோ ரெண்டு நம்பர் எழுத போகிறோம், மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், அண்ட் தென் ஆட் பண்ணால் -4 வரணும். ஸோ இந்த காம்பினேஷனில் என்ன எழுதுவீங்க? 3 ones are போடுவீங்க. இது நெகட்டிவ்ன்றதால நம்ம ரெண்டுமே நெகட்டிவ்னு எழுத போகிறோம். ஞாபகம் இருக்கா? இப்போது இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதை நம்ம இங்கே டிவைட் பண்ணுவோம். இங்கேயும் 3 ஆல் இங்கேயும் 3 ஆல் டிவைட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிட்டு எனக்கு -1 மட்டும் கிடைக்குமா? ஸோ அப்போ ஒரு ஃபேக்டர் வந்து x-1. இன்னொரு ஃபேக்டர் நான் என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸ் போட்டு இது கூட சேர்த்து எழுதணும். ஸோ ஐ கேன் ரைட் 3x-1. ஸோ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணதால் எனக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியில் சம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்னு இல்லை வேறு ஏதாவது பேர் வைக்கலாமா? இதுக்கு வந்து ஒரு s(x)னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் சும்மா ஒரு பேர் வைக்கிறேன், இங்கே p இருக்கா வச்சுக்கலாம், அதனால் இல்லை f(x)னு வச்சுக்கோங்க, f(x) வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது f(x) வந்து இதை டிவைட் பண்ணுதுன்னும் பொழுது இந்த ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம், அதோடைய ஃபேக்டர்ஸையுமே வந்து டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன எழுதலாம்? f(x) இஸ் டிவிசிபிள் பை போத் x-1 and 3x-1, ரெண்டாலுமே டிவைட் ஆகுது அப்படின்னு நான் எழுதலாம். அப்போது f(x) வந்து x-1 டிவைட் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணலாம்? f(1=0)னு போடலாம், ரிமைண்டர் தேரம் படி. புரியுதுங்களா? ரிமைண்டர் தேரம் படி நான் 0 போடலாம். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? p(x³) இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், p(x)க்கு பதிலாக 1 போடணும், 1³-8×1²-q(1+1=0)னு போட போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? p-8-q+1=0வா? ஸோ p-q -7=0 வருது. அப்போ உங்களுக்கு p-q வந்து 7 வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஆப்ஷனை பாருங்கள், உங்கள் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் 7 வருதுன்னு பாருங்களேன். இந்த சியை பாருங்கள், சியில் என்ன இருக்குது? 33/4-5/4 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 28/4 கேன்சல் பண்ணால் 7 வருதா? அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் மறுபடியும் வந்து இந்த 3x-1 ஃபேக்டர் சொல்லிட்டு மறுபடியும் p(1/3) சப்ஸ்டிட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சால்வ் பண்ணுறதெல்லாம் நமக்கு தலை சுத்தர வேலை. அதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுனாலே இதில் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் p-q அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி இந்த 7 வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா சம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். எப்பவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சம்மை வந்து நீங்கள் ஷார்ட்டாக போடுறதுக்கு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்கூல் பசங்க இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஒரு ஜீரோ நம்ம ஒன் சப்ஸ்டிட் பண்ணோமா, அதே மாதிரி 1/3 சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. அங்கே உங்களுக்கு பிஎம் கியூவை வச்ச மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். அப்புறம் இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஎம் கியூவை கண்டுபிடிப்பாங்க. அது வந்து ரொம்ப தலை சுத்துற வேலை, அந்த நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, இது வந்து ரீசெண்டாக நடந்த, அதாவது ஒரு ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்ட்லாம் இல்லை, லாக்டவுன் முன்னாடி நடந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அது, சரிங்களா? இஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு 2017, பி ஈக்குவல் டு 2016, சி ஈக்குவல் டு 2015 அப்படின்னா இதோடைய வேல்யூ கேட்குறாங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் ஏவுடைய வேல்யூ. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஈக்குவல் டு, இங்கே இருக்கல இந்த எக்ஸ்பிரஷன், இது ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க வேல்யூஸை. ஏ மைனஸ் பி என்ன வரும்? 2017 மைனஸ் 2016 ஸ்கொயர். அடுத்து பி மைனஸ் சி என்ன வரும்? 2016 மைனஸ் 2015 ஸ்கொயர். சி மைனஸ் ஏ என்ன வரும்? 2015 மைனஸ் 2017 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ஈஸி தானே? ஸோ 1/2 ஆஃப் இது உங்களுக்கு வெறும் 1 ஸ்கொயர் தான், இது 1 ஸ்கொயர் தான், இது வந்து உங்களுக்கு மைனஸ் 2 ஸ்கொயர்னு வரும். அப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 1 + 1 + 4 வருமா? ஸோ யூ ஆர் கெட்டிங் 6/2 வருது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சிம்பிள் தான். எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டினை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. கொஸ்டின் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏடா கூடமா டஃப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஒன்ஸ் நீங்கள் இறங்கி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்களே வந்து இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஷால் ஐ கோட் நெக்ஸ்ட் கொஸ்டின்? இதை காப்பி பண்ணிக்கோங்க, நான் எரேஸ் பண்ணுறேன், அப்படி கன்வே பண்ணுறேன். இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி, பட் இதேமே வந்து நான் ஷார்ட்கட்டை தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி கியூ பை ஆர் எஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்தது, கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதுதான் அவங்க கொடுத்தது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதோடைய வேல்யூ, ஓகேங்களா? எதோடைய வேல்யூ அவங்க கேட்குறது வந்து பி மைனஸ் கியூ பை பி ப்ளஸ் கியூடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ்ஸில் கேட்குறாங்க. இதை கொடுத்துருக்காங்க, இதோடைய வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ்ல கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை முதல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் எஸ்ல பண்ணுங்க. இதை நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் பை பி கியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் பை ஆர் எஸ்ன்னு நான் போட்டுருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக இதில் வந்து நான் என்ன பண்ணலாம், உங்களுடைய வேல்யூஸ் ஓனாக எடுத்துக்கலாம், எது ஒன்று எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்போ லெட் பி ஈக்குவல் டு 2, கியூ ஈக்குவல் டு 1 நான் வேணும்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி ஈக்குவல் டு 2, கியூ ஈக்குவல் டு 1னா இது ரெண்டும் எக்ஸ்பிரஷன் சேம் தானே உங்களுக்கு? இதுவும் ஸ்கொயரு, இதுவும் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர், கீழே ப்ராடக்ட்டில் இருக்குது, கீழே ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ பியுடைய வேல்யூ கியூவியுடைய வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு ஆருடைய வேல்யூவாகவும் இருக்கும், எஸ்ஸுடைய வேல்யூவாகவும் இருக்கும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதான்? நல்லா கவனிங்க, இது நானாக எடுத்துக்கிட்டது, சொந்தமாக எடுத்துக்கிட்டது. நீங்களாம் வேறு நம்பர் கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் 3-1 எடுத்துக்கலாம், 4-2 எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நானே வேணும்னு என்ன பண்ணுறேன், பிக்கு 2 ஒரு கியூக்கு 1 எடுத்துக்கிறேன். அப்போது ஆருடைய வேல்யூ சேமாக தான் வரும். இப்போ இது எடுத்து இங்கே போடுங்களேன், பி மைனஸ் கியூ பி ப்ளஸ் கியூ இதில் சப்ஸ்டிட் பண்ணவங்க என்ன வரும்? 2 - 1/2 + 1 விச் வில் கிவ் யூ 1/3 கிடைக்குமா? அவ்வளவு தான். இப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எங்கே 1/3 வரும்னு பாருங்கள். ஆர் இது, ஆர் வந்து அதே 2 தான், எஸ் வந்து 1 தான். ஸோ ஏல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3/1 வரும். பியில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 1/3 வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான், ஏன்னா அதுதான் நமக்கு இங்கே 1/3 தான் கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன 1/3 கிடைக்குதோ அதே ஆப்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்படி தான் இந்த மாதிரி சம்மதம் டெலிவரி பண்ண முடியுமே தவிர, ஏன்னா இப்போ இதை வந்து அவங்க சிம்பிளிஃபை பண்ண சொன்னால் பண்ணியிருக்கலாம், இதை வச்சுட்டு அவங்க இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்கல்ல. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டு தான். அப்போ நானாக வேணுமா என்ன பண்ணுறேன், பி ஈக்குவல் டு 2, கியூ ஈக்குவல் டு 1 சும்மா நானே சொந்தமாக போட்டுட்டு அதை வச்சு இந்த சம்மை வந்து நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த சமுக்கான விடை வந்து ஆப்ஷன் பி, ஆர் மைனஸ் எஸ் பை ஆர் ப்ளஸ் எஸ் தான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி மைனஸ் கியூ பை பி ப்ளஸ் கியூ. நான் இங்கேயே சொல்லிட்டோம், இதிலேயே பாருங்களேன், இங்கே பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்னா அப்போ பியும் ஆரும் 1, கியூவும் எஸ்ஸும் 1 அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், ஆர் மைனஸ் எஸ் பை ஆர் ப்ளஸ் எஸ் நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுடலாம், நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாமே லாஜிக்காக திங்க் பண்ணால் போதும். புரிஞ்சுதுங்களாப்பா? அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் போகலாமா?
இது வரைக்கும் கிளியர் தானே? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே ஒரு சூப்பரான கேள்வி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண ஒரு கேள்வி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 68 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதை கொடுத்துட்டு தென் எக்ஸ் மைனஸ் 1/x உடைய வேல்யூ வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு 1/3 சம் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இங்கே நான் போட போகிறேன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 3 சம் போட்டோம்ல, அதை வச்சு தான் இங்கே போட போகிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 68 ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நான் ஃபுல்லாகவே எக்ஸால் டிவைட் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 68 ப்ளஸ் 1/x ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். இது அந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு என்னவாக மாறிடும், எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 68. ஸோ இதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 1/x வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இது என்ன பண்ண போகிறீங்க, யூ நீட் டு டூ, அதாவது நான் சொல்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். இதில் இது நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இப்போ இப்படி பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல்ஸ் டு ஏ இஃப் தென் எக்ஸ் மைனஸ் 1/x வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4, சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் 4க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 4க்கு ஸ்கொயர் ரூட். அப்போ இது இங்கே ரூட்டில் கொடுத்துருக்காங்களா, அப்போ அவங்க எப்படி எழுதுவீங்க நீங்கள், ரூட் 68 ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் 4 அதுக்கு ஒரு ரூட் போடணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 68 மைனஸ் 4க்கு ஒரு ரூட், இந்த ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 உங்களுடைய ஆன்சர் 8. எப்படி வந்து நான் அந்த ஏ கியூபுக்கு சொன்னேன், ஏ கியூபுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, இஃப் இது ஞாபகம் இருக்கா இல்லை, இப்போ தான் சொன்னேன், இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல்ஸ் டு சம் ஏ அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், ஏ கியூப் மைனஸ் 3a சொன்னேன்ல, அந்த மாதிரி இதேமாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸில் கொடுத்துட்டு மைனஸில் கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த ஏன்றது இங்கே இருக்கிற நம்பர், இங்கே இருக்கிற நம்பர் நமக்கு ஆல்ரெடி ரூட்டில் இருக்கிறதா அது கேன்சல் ஆகிப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன், பட் இந்த சம் எடுக்கும்போது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் கிளியர் தானே, அடுத்த சம் போகலாமா, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேள்வி பாருங்கப்பா, 2a மைனஸ் 2/a ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ பை 1-a வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏன் அதை மாத்திரன்னா நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஏ மைனஸ் 1/a இல்லை ஏ ப்ளஸ் 1/a அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் டூவை வெளில எடுத்துட்டோமா, டூவை வெளில எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் 1/a வரும், இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 4 வந்துடும். சொல்கிறது புரியுங்களா, அப்போ டூ இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு மைனஸ் 2 கிடைக்கும். அப்போது எனக்கு ஏ மைனஸ் 1/a ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பக்கமும் நான் கியூப் பண்ணுறேன். ஸோ இதையும் நான் கியூப் பண்ணுறேன், இதையும் நான் கியூப் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab ஏ மைனஸ் பி. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்படியே ஏவுக்கு பதிலாக ஏ தான் இருக்கும், பிக்கு பதிலாக 1/a³ மைனஸ் 3 × a × 1/a ஏ மைனஸ் 1/a வருது. இப்போ நல்லா கவனிங்களேன், ஏ கியூப் மைனஸ் இது என்னது 1/a³ இதான் நமக்கு ஆக்சுவலாக வேணும், ஏ கியூப் மைனஸ் 1/a³ தான் நமக்கு வேணும். ஓகேங்களா, அப்போ நான் இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடுமா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு இது என்ன தெரியும், ஏ மைனஸ் 1/a ஹோல் கியூப் வந்து இது என்னன்னு தெரியும், -8 தெரியும். இது அப்படியே இருக்கட்டும், -8 இந்த பக்கம் வரட்டும். இப்போ மீதி மைனஸ், இதோட வேல்யூ என்ன, -2 அப்போ இது -2 இது -3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 ஆகிடுமா, இந்த -8 இந்த பக்கம் வந்ததுன்னா +8 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ என்ன கிடைக்குது, ஏ கியூப் மைனஸ் 1/a³ ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், சிம்பிள் தான்ப்பா, கஷ்டமே கிடையாது. சரிங்களா, கியூபோடைய ஐடென்டிட்டி நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து அசால்ட்டாக உட்காருது. புரியுதா, செக் பண்ணிக்கோங்க, சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஐடென்டிட்டி எப்படி அப்ளை பண்ணுறோம், ஏவுக்கு பதிலாக ஏவும் பிக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணுறீங்க, 1/a இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேள்வியில் கேட்ட இந்த எக்ஸ்பிரஷன் வருது, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கிறதா தான், அதுதான் உங்களுடைய வேல்யூ. சிம்பிள் சிம்பிள், கஷ்டம் கட்டின நிறையா நினைக்காதீங்க, இது சிம்பிள் தான். அடுத்த சம் போகலாமா, அடுத்து பாருங்கள். இதுவுமே சிமிலர் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்னென்னா எக்ஸ் பவர் 6 வந்து கேட்குறாங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வந்து அவங்க கேட்குறாங்க.
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு டூ, இந்த டூ என்ன கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜீரோவா? இதை நான் எப்படி எழுதலாம், உங்களுடைய எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதும்போது நான் டைரெக்டாகவே என்ன பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் ஒன், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தான் இதோடைய ஃபார்முலா. இது எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இது வரும், இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு நான் போடுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னும் பொழுது நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இது ரெசிப்ரோக்கலாக தானே இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து ரெசிப்ரோக்கலாக தானே இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்து நான் ஜீரோ வந்ததுன்னா ஐ கேன் ஈவன் ரைட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. அந்த டூ வந்து உங்களுக்கு அப்படி நீங்கள் மாற்றி எழுதிடலாம், ஓகேங்களா? அப்போது இதை நான் சேஞ்ச் பண்ணி எழுதும்பொழுது, இல்லை சார் நான் டைரெக்டாகவே வந்து இங்கேருந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன் சார் என்னாலும் பண்ணலாம். ஓகே ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு இதை வச்சு நான் குழப்பவே விரும்பலை. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாகவே வந்து இதுலேருந்து எழுதிடுறேன். இப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூன்னு நான் எழுதுகிறேன், ஓகேவா? இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, இது ஒரு ஒன்று வரும், இந்த டூ எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு டூ எக்ஸ் வருமா? இதை ஒரே பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. இப்போ இதை நான் மாற்றி எழுதுறேன், எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுறேன். இது பாருங்கள், இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ், அதாவது மைனஸ் டூ ஏபி வரும்ல அது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று தான் வருது. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா எக்ஸ் பவர் சிக்ஸுமே வந்து உங்களுக்கு ஒன்று தான், சிம்பிள் டேரெக்டுமா. இது ஏன் நம்ம ஒன் வருதுன்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒன் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன ஆகும், எக்ஸ் ஒன் பை எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும், ஸோ ஒன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் டேரெக்டாகவே இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸுடைய வேல்யூ ஒன் கிடைக்குது. அப்போது எக்ஸ் பவர் சிக்ஸுமே நமக்கு ஒன்று தான், புரிஞ்சுதுங்களா? பாருங்கள் கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறதுனா பேசிக்கான ஐடென்டிட்டி இது, ஓகேங்களா? நம்ம எயித்துலேயே படிச்சிருக்கோம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டின்றது நம்ம பேசிக்காகவே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடான சம்ஸ்லாம் வரும் அப்கமிங் செஷன்ஸில், உங்களுக்காக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு வேணும், யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்னுடைய டார்கெட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1000 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்காக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு விஷ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு போங்க, சஜஷன்ஸுமே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை நான் வேகமாக போகிற மாதிரி தெரியுதா, எந்த ஒரு சஜஷன்ஸுமே நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட்டில் சொல்ல, நான் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கொஸ்டின் வந்து அடுத்த சம்முடைய அடுத்த வீடியோடைய ஃபஸ்ட்டு சம்மாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா இதோட ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. பை பை.